இப்போ நான் எங்களுடைய பசங்களை பற்றி நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். இவர் பேர் வந்து ரிச்சர், 2 இயர்ஸு. இவங்க வந்து பைரவ், 7.5 மந்த்ஸ் தான். இவங்க சனா, எங்கள் வீட்டு பொண்ணு. இவங்க 2 இயர்ஸ். இப்போதைக்கு இங்கே 3 தான் இருக்காங்க, மற்றவங்களாம் கீழே ரெஸ்டில் இருக்காங்க. ரிச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே லீடிங் ஹைட் டேன், டாலஸ்ட் டேன் அப்படின்னு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டேன் சொன்னால் அது என்னோடய பையனாக தான் இருப்பான். பிகாஸ் அவனுடைய பேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், ரிச்சர்னாலே போலீஸ்கார் வீட்டு நாய் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கிறான். அவன் ரிச்சரை வச்சு தான் என்னோடய பிராண்டே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 35 டேஸில் வந்தான். இன்னைக்கு 2 இயர்ஸில் அவன் இந்த மெஜஸ்டிக்காக நிற்கிறான்னா, அது எங்களுடைய பாசமும் அவங்களுக்கு உண்டான ஃபீடும் தான் காரணம். இவர் வந்து பைரவ், இவரை 35 டேஸ்லேருந்து நாங்கள் ஷோக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம், டாக் ஷோக்காக. இவர் கண்டிப்பாக செப்டம்பர் டாக் ஷோவில் கண்டிப்பாக இறங்கி சாம்பியன் அடிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, இவர் வந்து எங்களோட பொண்ணு. இவங்க வந்து இந்தியாஸ்ட் பிக்கஸ்ட் டேனோட டாட்டர் சனா. இவன் என்கிட்ட 32 டேஸ் சின்ன பாப்பா இருக்கும்போது வந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் எங்களுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. ஸோ டேன்ஸை வளர்க்குறத பொறுத்த வரைக்கும், இது வந்து ஜெயின்டாக இருந்தாலும் ஜென்டில் டெயின்ஸ், ரொம்ப ஜென்டிலாக நம்மளை பார்த்துப்பாங்க. நம்மளை கேர் எடுத்துக்கிறதுலேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பெஸ்டர், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்திருந்தாலும் நம்மளை அப்படியே கூல் பண்ணிவிடுவாங்க. டெயின்ஸை பொறுத்த வரைக்கும், மேசிவ்னஸை பொறுத்து வீட்டில் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. அவங்க ரொம்ப ஜென்டிலாக, ஈவன் உங்களை கூட வாக்கிங் போனால் கூட உங்களை வந்து அவ்வளோ ரகார்டாக யூஸ் பண்ண விடமாட்டாங்க. உங்கள் கூடவே நடந்து வர அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. மேலும் இதை சொல்லணும் அப்படின்னா, டேன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஒரு ஆர்ட், நம்ம ஒரு கலை தான் வளர்க்குறதுல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேன்ஸை வளர்க்கும்போது இந்த ஹைண்ட் செட்டப்பை மட்டும் நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டான ப்ரீடு, ஹெவி சைஸ் வர்றதுனால பேக் ஹைண்ட் வந்து எந்த பப்பை எடுத்தாலும் ஒரு 70% அது விலகும், கால் பொடுங்கிடும். ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்க அப்படின்னா, டேன் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல தெரிஞ்சவர்கிட்ட சின்ன கைடன்ஸ் வாங்கிட்டு டேனை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் யாருக்காக இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை வரலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய டாக் வளர்க்குறோமே, அதோட ஃபுட்டு நம்ம நிறையா செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஈவன் நீங்கள் டேனை வளர்க்குறவங்க வெஜிடேரியன்லேயும் கொண்டு போகலாம். பம்ப்கின், எலோ பம்ப்கின் ப்ளஸ் பீட்ரூட், சீனி கிழங்கு, இதுலேயே நீங்கள் டேன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சிக்கன்ஸ் அதிகமாக பண்ணணுமோ அப்படின்றது மட்டும் கிடையாது, ஈவன் வெஜிடபிள்ஸ்லையும் இவங்க வளருவாங்க. நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் மேசிவ்னஸ் கூடும். ஸோ உங்களுக்கு எப்படி டைப்லனாலும் நீங்கள் ஃபுட் வச்சுக்கலாம். பட் பப்பிலேருந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் 5 டைம்ஸ் பப்புக்கு ஃபீட் பண்ணணும். ஆஃப்டர் ஒரு 4 to 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் 3 டைம் ஃபீட் பண்ணலாம். ஒன்ஸ் அட்டைன் 1 இயர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 டைம்ஸ் ஃபீட், இட்ஸ் எனஃப். டேனை வளர்க்குறது வந்து ரொம்ப கடினமான விஷயன்றதெல்லாம் நினைக்காதீங்க. இதை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான். இவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காது. டேன்ஸை பொறுத்த எல்லா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மரில் லைட்டாக ஹேர் ஃபாலன் இருக்கும், அந்த ஹேர் ஃபாலன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். டேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்த்துட்டோம், இவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது, ஐயோ நம்ம கை வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட்லாம் வேண்டாம். இவரோட மவுத்தை ஓப்பன் பண்ணி கூட நம்ம நாக்கை பிடிச்சி என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் மெடிசன் கொடுக்குறதுலேருந்தோ என்னன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம தான் கை வைக்கிறோம் ஓனர் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் நம்ம எவ்வளோ தூரம் கையை விட்டாலும் நம்ம கையை கடிக்க மாட்டாங்க, அதுக்கு பயப்பட தேவையில்லை. இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப சார்ஜ் பண்ணுவான். ஒரு நாங்கள் இல்லை அப்படின்னா அந்த கேட் உடஞ்சிடும், என்னோடய மெயின் கேட்டு உடஞ்சிடும், யாரும் உள்ளே கூட வர முடியாது. அவ்வளோ அக்ரெசிவான டெம்பர்மெண்ட் உள்ள இதை பொறுத்த வரைக்கும், டேனை பொறுத்த வரைக்கும் ஜென்டில் ப்ளஸ் கார்டிங் ப்ளஸ் லவபுள் எல்லாமே நீங்கள் இதை வச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். டேன்ஸோட குவாலிட்டியே அதுதான்.